எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க சார். நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மயிலி காத்துலையும் ரொம்ப கஷ்டத்தில் நிற்கிறோம் சார். சாப்பாடு செய்து சாப்பிட்றதுக்கு இடம் கிடையாது எங்களுக்கு. Irular is a tribal community in Tamil Nadu who mainly live in Anapalyam village situated between Kanchipuram and Uttramelur. The community has been homeless for some time after the government shifted them to a new resettlement area. Though they were given land pattas as well as assured by the government that new houses would be built for them, this hasn't happened yet. As a result, the community is facing several problems that they shared with NewsClick. இதுக்கு முன்னாடி நாங்க வந்து அந்த காக்கனூர்ல இருந்த கன்னிக்கோணம் அங்க தான் இருந்தோம். அங்க இருந்து இங்க மாத்தி விட்டாங்க. பட்டா இங்க வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்புறமேட்டுக்கா கொஞ்ச நாளைக்கு வீடு கட்டி தரேன் அப்படினு சொல்லிட்டு இருந்தாங்க. வீடு கட்டி தரேன்னு சொல்லிட்டு வீடா நீங்க பிரிச்சாதான் நாங்க வீடு கட்டி தருவோம் அப்படினு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் வந்தாங்க. அப்புறமா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து இங்க வந்து பூஜை பூமி பூஜை ஒண்ணு பண்ணாங்க. அதோட பண்ணிட்டு போனவங்க தான் அதோட வரவும் இல்ல. காலையில 6 மணிக்கு போயிட்டு 11 மணி வரைக்கும் 100 ரூபாய் சம்பாதிச்சு அவ்வளவுதான். பத்தாததான் என்ன பண்றது, மரம் வெட்டு போவோம், அப்படி இல்லைனாக்கா ஏன்னா பல்லு அறுந்து போவோம். அதோட வேற எந்த தொழில் இல்ல. பொம்பளைக்கு வந்து வேலை ஒரு கலை வெட்டுவோம், அந்த வேலைக்கு நாங்கள் போயிடுவோம். வேற எங்கே நாங்கள் வேற எந்த வேலையும் எங்களுக்கு தெரியும். இப்ப என்ன எங்களுக்கு என்ன வீடு கிடையாது. வீடு நல்லா கட்டி வச்சிருந்தோம், நல்லா சேர்த்து வச்சு வச்சிருந்தோம். இந்த பிரிச்சு போட்டு இந்த உன்னமாய் வீடு கட்டி கொடுக்குறாங்க எங்களுக்கு. ஒன்றும் கட்டி தரல. மழை பெஞ்சாக்கா நாங்கள் எங்க தாங்கறது சொல்லுங்க. சூரியன் போட்டோம் போட்டோம். அவங்க கூட தான் எங்களுக்கு பார்த்த முடியுது பார்த்து வீடு கட்டி கொடுக்குறாங்க. கட்டி கொடுக்கலையே எங்க மாச்சியா மாறும் இல்ல ஒன்னும் இல்ல. இன்னும் 2000 ரூபாய் கொடுத்துரு. அவ்வளவுதான் வந்தாங்க வீடு வந்துச்சுனாங்க. எல்லா வீட்டும் ஒரே நாளே பிரிச்சு எல்லாத்தையும் தரமட்டம் ஆயிடும். எங்களுக்கு இடம் வந்து கொடுத்துருக்குற இடம் வந்து எப்படின்னாக்கா கொஞ்சம் இருக்கிறதுக்கு நல்லா இதுவா தான் இருக்கு. ஆனா வந்து நீர் ஓட்டம் ஆனா மண் வந்து ஐட்டா கொட்டி தான் நீங்க இருக்கணும்னு சொல்றாங்க. எங்களால முடியல, அந்த அளவுக்கு வசதி இல்ல. அம்மா கோட்டு போடுங்க, சூரியன் கோட்டு போடுங்க, உங்களுக்கு நல்லதே செய்யறோம். அது எந்த இம்ப்ரெஷனும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. கேட்டோம் சார், வருது ஒரு வீடு வரும், கட்டாயம் வரும். இப்ப வந்து 8 வீடு சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். 8 வீடு வருது, 8 வீடு மட்டும் நாங்க கட்டி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா நாங்க இங்க இருந்து வந்து 21 வீடு 21 வீட்டுல 8 வீடு மட்டும்தான் கட்டி தர முடியும் சொல்லியிருக்காங்க. 8 வீடு ஒரு வீட்டுல நாங்க எப்படியும் ஒரு நாங்களே 4 பேர் நாங்களும் மேக்சிமம் ஒரு ஒரு வீட்டுக்கு 4 பேரு. மழை வந்தாக்கா எப்படி இருக்குன்னா, மழை வந்தாக்கா மழை தண்ணி ஊறி பூமியில ஊறி வீடு ஃபுல்லா தண்ணி மேலக்கும். படுத்து தூங்க முடியாது. குழந்தைங்க எல்லாருமே இந்த ஊஞ்சல் போட்டு கட்டிதான் தூங்க வச்சுதான் படுக்க வைக்கணும். இந்த உட்காந்து பேசிட்டு இருக்க இந்த ஆனப்புலம் கிராமத்துல வந்து இந்த பட்டம் வாங்கினதுக்கு 15 வருஷமா போராடணும். ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது. 15 வருஷமா போராட்டின பிறகுதான் மாற்று இடம் கொடுத்து அவங்களுக்கு இப்போ பட்டா கொடுத்துருக்காங்க. போன வருஷம் கொரோனா முடிஞ்ச பிறகு வீடியோ ஆஃபீஸில் வந்து ஒரு அதிகாரி வந்து உங்களுக்கு வீடு வந்திருக்குது, நீங்கள் வந்து நீங்கள் உடனடியாக வீட்டை பிரித்தா தான் நாங்கள் கடகள் விற்று வீட்டை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டை மொத்தம் பிரிச்சுட்டாங்க. பிரித்த பிறகு வந்து அப்புறம் பார்த்தா நாள் தள்ளினே போயிட்டு மழை வந்தது, குழந்தை குட்டிங்களை வச்சுக்கின்னு மழையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் வீடியோவை பார்த்து பேசுகிறோம், என்ன சார் நீங்கள் வந்து வீட்டை பிரிக்க சொன்னீங்க, நாங்கள் வீட்டை ஜனங்க வீட்டை பிரிச்சுட்டாங்க, நீங்கள் படுக்கு கூட இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இது வரைக்கும் வீடு கட்டி தரலையே என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் சொல்லலையே, இன்னும் எங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கார்டே வரலையே, நாங்கள் எப்படி வந்து உங்களுக்கு கட்டி தரதுக்கு நாங்கள் எப்படி சொன்னோம் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னே யார் வந்து இங்கே சொன்னதுன்னு கேட்டதுக்கு பாஸ்கர் அப்படின்ற ஒரு அதிகாரி தான் வந்து சொன்னார் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த அடிப்படையில் உத்தரமேல ஒரு போராட்டத்தை அறிவித்தோம். ஏன்னா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அங்கே அரசாங்க அதிகாரிகளும் சரி அந்த அரசாங்கமும் சரி அந்த மக்களுக்கு ஒழுங்கான முறையில் ஒரு வீடு கட்டி தரணும், அது சரியான முறையில் முடிச்சு தரணும்னு தான் கேட்குறோம். ஏன்னா வந்து சில இடங்களில் சென்டரிங் போட்டதோடு நிற்கிது, எதிரை மட்டும் முடிச்சுட்டு அந்த பில்லை மட்டும் வாங்கி நிற்கிறாங்க. மக்களை ஏமாற மக்களை ஏமாற்றி நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு செயலில் இருக்கிற அதிகாரிகள் செயல்படுகிறாங்க.